யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இனிமே நல்லா கவனிங்க, இந்த ஒட்டுமொத்த நான் வந்து தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான், அதை மட்டும் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன் எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா நான் சொல்லுங்க பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இனிமே நீங்க பிள்ளைய பத்தியே படிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், ரட்சிப்புன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ரட்சிப்பு எப்படி வேலை பார்க்குதுன்ற உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரட்சிப்பு சிஸ்டத்தின் அடிப்படையில் வேலை செய்யவில்லை, அது சீடின் அடிப்படையில்